சட்டமன்ற விவகாரத்தில் முதல்வர் பழனிசாமி சாமர்த்தியத்தனத்துடன் செயல்பட்டு வருவதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் வெற்றி வியூகத்தால் ஏற்பட்ட தேமுதிகவின் கூட்டணி வெளியேற்றம் அதிமுகவிற்கு தேர்தல் களத்தில் சாதகமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. முதன் முதலில் பாமகவுடன் இடங்களை உறுதி செய்து பின்னர் முதல் வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்துவிட்டது. பாமகவுடன் தொகுதி பங்கீட்டை உறுதி செய்து முதலில் கணக்கை தொடங்கிய அதிமுக பாஜகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்தியது. பிடிவாத நிலை காரணமாக தேமுதிக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தன்னிச்சையாக அறிவித்தது. தேமுதிக தற்போது கூட்டணிக்காக சிறிய கட்சிகளுடன் கையேந்தும் நிலையில் நிற்பதாகவும் இது முதலமைச்சரின் தேர்தல் வியூகம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இது 2011 இல்லை என்று தேமுதிகவிற்கு முதலமைச்சர் சாதுரியமாக உணர்த்தியுள்ளார். வழியை விடு காற்று வரட்டும் என்ற ரீதியில் அதிமுக தற்போது தனது கூட்டணி கட்சிகளுடன் இன்னும் குஷியாக பேசி வருகிறது. தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளிடையே சீட்டு பேச்சுவார்த்தை உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. இரண்டு பெரிய கட்சிகளும் அதிக இடங்களில் நிற்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி கட்சிகளிடம் மல்லு கட்டி வருகிறது. அதிருப்தியோடுதான் திமுக கூட்டணியில் பிற கட்சிகளின் தொகுதி பங்கீடு பேசி முடிக்கப்பட்டது. தேசிய கட்சியான காங்கிரசுக்கு மாநில தலைவர் கண்ணீர் விட்ட பிறகுதான் வேறு வழியின்றி காங்கிரஸ் 25 சீட்டுகளை ஒதுக்கியது திமுக. நீண்ட இழுபறிக்கு பின்னரே சிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை முடித்தது திமுக. தலா 6 இடங்கள் என்ற அடிப்படையில் திமுக பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வந்தது சிபிஎம்ஏ கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் வேறு வழியின்றி சிபிஎம்முடன் 6 இடங்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. திமுக லெட்டர் பேட் கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கியது கூட்டணி கட்சிகளை கோபமடைய செய்தது. ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற விரக்தியில் திமுக பெயர் தெரியாத கட்சிகளுக்கு கூட சீட் ஒதுக்கியுள்ளதாக கூட்டணி கட்சியினரை விமர்சனம் செய்து வருகின்றனர். பொதுமக்களின் நலன் கருதியும் பாரபட்சமற்ற வகையில் தேர்தலை நடத்திடும் வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதுவும் பேசக்கூடாது. எப்பவுமே நான் சொல்றதான் நம்ம வீட்டுல நடக்கணும். அந்த ஒரு கண்டிஷன்ல தான் உன நான் கல்யாணமே பண்ணேன். நியாயமா சொல்றேன். இதுதான் கடைசில வருவீங்க எனக்கு தெரியும். வாங்குறது எல்லாத்தையும் வாங்குறோம். ஓகே அப்படி வாங்கலாம். ஒருத்தங்க இந்த சேலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அக்கா நல்லா இருக்கா அண்ணான்னு சொல்லிச்சு பாத்துல நித்து ஒருத்தங்களை